இந்த ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்களில் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் விக்ரம். உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் ஆகியோர் இணைந்து நடித்த விக்ரம் திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் வெளியான பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் ரசிகரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறின. இதற்கிடையே வெளியான விக்ரம் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் மூலம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தினை அடைந்துள்ளார். விக்ரம் படத்திற்கு முன் மாநகரம், கைதி, மாஸ்டர் என லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான அனைத்து திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையே பெற்றன. லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக தளபதி விஜயுடன் இரண்டாவது முறையாக இணைந்து தளபதி 67 இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனை லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட உறுதியும் செய்துள்ளார். இதற்கிடையே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது அனைத்து சோசியல் மீடியாவிலும் இருந்து சிறிது இடைவேளை எடுத்துக்கொள்ள போகின்றேன். எனது அடுத்த படத்தின் அறிவிப்புடன் விரைவில் உங்களை சந்திக்க உள்ளேன் எனவும் அதுவரை அனைவரும் நன்றாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் லோகேஷ் கனகராஜ் தனது அடுத்த படத்தின் பணிகளை ஆரம்பிக்க உள்ளார் என தெரிய வந்துள்ளது.